நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமான நோட்டிஃபிகேஷன், வேலைக்கான முக்கியமான நோட்டிஃபிகேஷன், அது மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாமே நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபை பண்ணி தான் அப்லோட் பண்ணுறோம். அதனால் நம்பிக்கையோடு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு உளவுத்துறை அமைப்புலேருந்து ஒரு அலுவலக உதவியாளர் சம்மந்தமான போஸ்டிங் வந்து வந்திருக்குது. கிட்டத்தட்ட 1671 போஸ்டிங் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th தான் குவாலிஃபிகேஷன், உயரம் வந்து இதுக்கு வந்து தேவை கிடையாது. 18 வயசுலேருந்து 32 வயசு வரை உள்ளவங்க இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி நாள் பார்த்திங்கன்னா 25/11/2022. இந்த நியூஸை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சுயநலமாக இருந்துடாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் நாட்டில் வேலை இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க, தயவுசெய்து அவங்களுக்கு ஒரு ஷேராவது பண்ணி விட்ருங்க. நீங்கள் ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வேலைக்காவது போகட்டும் அப்படின்னு தயவுசெய்து நினைங்க. நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும், அடுத்தவங்களாம் நல்லா இருக்கக்கூடாது அந்த மாதிரி மைண்டை தயவுசெய்து இருந்தால் விட்டுருங்க. தயவுசெய்து எத்தனையோ சோசியல் மீடியாவில் எத்தனையோ வீடியோலாம் நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கைக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய இந்த வேலை வாய்ப்பை கூட நீங்கள் ஷேர் பண்ணிடலாம். அவங்களுக்கு நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளாக இருப்பாங்க, தயவுசெய்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உலகத்துறை வந்து கிடையாது. முதல்ல ஹேங் சார் ஹெட்டிங்கில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப இதாக இருக்கிறீங்க, உங்களை வந்து ஈஸியாக ஏமாத்தலாங்கிற மாதிரி தான் இருக்குது உண்மையிலேயே சொல்லப்போனால். அதனால் இது வந்து இந்திய உலக அமைப்பு தான், ஆனால் சென்னையில் இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்குது. நான் அட்டன் பண்ண முதல்ல செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் வந்து முதல்ல வந்து இது வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது. அதனால் இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னு சொல்லுவாங்க, மத்திய உள்துறை அமைச்சகத்திலேருந்து. இதே மாதிரி ACIYன்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரு. இது செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்லேருந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா ACIYO வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுப்பாங்க. இது வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு உலக அமைப்பு தான், அவங்க கொடுக்குற அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து CPCIDயில் இருக்கிற தமிழ்நாடு காவல்துறையில் உள்ள மாதிரி தான் இந்த வேலையும் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து உயரம்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, நாலேஜ் பவர் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் இப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் என்னது செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அந்த மாதிரி போஸ்டிங் தான் போகிறீங்க. இதுக்கு ட்ரைனிங் எல்லாமே கொடுப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ இருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சென்னைக்கு வந்து பார்க்கலாம். இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் தமிழ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் நாலேஜ் வந்து இருக்கணும். ஒரு இங்கிலீஷ் வேர்டை தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண யாருக்கெல்லாம் தெரியுதோ, இது வந்து பேசிக் வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 10th குவாலிஃபிகேஷன் இருந்தவங்களாம் இந்த வேலைக்கு சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸில் தமிழ் அண்டு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கான்னு எதிர்பார்க்குறாங்க. யாரெல்லாம் டிகிரி முடிச்சிருக்கீங்களோ, அதுவும் பிஏ இங்கிலீஷ் அந்த மாதிரி முடிச்சிருக்கீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை. அதுமாதிரி டிகிரி குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க ஓரளவு நாலேஜ் இருந்துச்சிங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 55 போஸ்டிங் இருக்குது, அது செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் கிரைமி லேயருக்கு வந்து 17 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 24 பணியிடங்கள் வந்து இருக்குது, எஸ்டிக்கு வந்து கிடையாது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 11 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 107. செக்யூரிட்டி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து ஒரு 5, அப்போ 112 பணியிடங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 112 பணியிடங்கள் வந்து இருக்குது. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதுவும் டிகிரி குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி 112 பணியிடங்கள் வந்து இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன்லாம் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா இது சேலரிலாம் சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் 2700-69100 வரைய சொல்லியிருக்காங்க. குரூப் சி பணியிடங்கள் எம்டிஎஸ்க்கு வந்து 18000 சேலரி வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் அலோவன்சஸ்லாம் கொடுப்பாங்க, 20% பேசிக் பேயில் அடிஷன் டு அதர் கவர்மெண்ட் அலோவன்சஸ்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி நீங்கள் இருப்பிடத்தில் இருக்கிற அந்த நேட்டிவ் டாமிக்கல் சர்டிஃபிகேட் இருப்பிட சான் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோக்கல் லாங்குவேஜில் டேலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாலேஜ் இன்டெலிஜென்ஸு, அதாவது ஒரு பகுத்தறியும் திறன் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயசு வந்து பார்த்தீங்கன்னா 27 தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 25/11/2022 பிரகாரம் 27 வந்து தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது 18-25, நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 கொடுக்குறாங்க, ஓபிசியாக இருந்தால் 3 கொடுக்குறாங்க. டிபார்ட்மெண்ட் கேட்டீங்கன்னா 40 வரையா என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க.
இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 100 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட் அப்டேட், நியூமெரிக்கல் அனாலிட்டிக்கல், லாஜிக்கல் அபிலிட்டி, ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் ஸ்டடீஸ். நெகட்டிவ் மார்க் வந்து 1-4 ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கொடுக்குறாங்க. கால் மார்க் வந்து அவங்க வந்து என்ன செஞ்சிடறாங்க, ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் கால் மார்க் வந்து எடுத்துடுறாங்க. மொத்தம் வந்து 100 மார்க்கு, 1 ஹவர் வந்து டெஸ்ட்டு. அடுத்து வந்து என்ன எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க, அது வந்து ஆஃப்லைனில் தான். முதல்ல சொன்னது ஆன்லைனில், ரெண்டாவது வந்து ஆஃப்லைனு. இது வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, இங்கிலீஷை தமிழில் மாற்றுறது. இது 1 ஹவர் தான், 40 மார்க்கு டெஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் செகண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க, பேசுறதுக்கான இன்டர்வியூ. அதுக்கு வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அது ஒரு 10 மார்க்கு. டோட்டல் வந்து 50 மார்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 50க்கு 20 எடுக்கணும். 50க்கு 20 எடுத்தீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க மார்க் வந்து. சாரி, தேர்டு வந்து இன்டர்வியூ. இன்டர்வியூ இந்த 40-10 சேர்த்தா 50 மார்க்கு மொத்தம். எக்ஸாமில் வந்து ஒரு 100 மார்க்கு, சரிங்களா. இந்த செகண்ட் இயர் எக்ஸாமில் வந்து 50 மார்க்குக்கு நீங்கள் 20 எடுத்தால் தான் அடுத்த ப்ராசஸிங் வந்து போக முடியும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 5/11 25/11 அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸும் கேட்டால் சொல்லியிருக்காங்க, சிலருக்கு வந்து அந்த ஃபீஸ் வந்து எக்ஸாம்ஷனும் கொடுப்பாங்க. ஆனால் அந்த 50 ரூபா அப்படிங்கிறது எல்லோரும் கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு அருமையான ஜாப்பு. இது எவ்வளோ வந்து போலீஸ் வேலைக்கெலாம் ட்ரை பண்ணுவீங்க, ஹைட்டில் வந்து போனதுனால ரொம்ப, அதுமாரி மிலிட்ரி போகணும், ஆர்மி போகணும்லாம் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வாய்ப்பு கட்டாமல் இருந்திருக்கும். எவ்வளோ வந்து போலீஸ் வேலைக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. இது ஆன்லைனில் எப்படி வீடியோ அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் வந்து போடுவேன். மறக்காமல் இந்த சேனலை தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.